இலங்கையின் மிகப்பெரிய கோடீஸ்வரர்களுக்குள்ள ஒருவரான தர்மலிங்கம், அமிர்தலிங்கம் தர்மலிங்கம் இந்த சகோதரர்களுடைய மகன் ஒருத்தன் எங்கூட படிச்சிருக்கிறான், அதுவும் அவன் என்னோட உற்ற நண்பனாக இருந்திருக்கிறான் அப்படின்ட்டு பெருமையாக நான் சொல்லிக்கொள்வேன். காரணம், எங்களோட பள்ளையில் தர மகளில் வந்து அவன் சேர்ந்தான், எனக்கு பிரியாணியை அறிமுகப்படுத்தினோட அவன் தான். அதே மாதிரி பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் ராஜா க்ரீம் ஹவுஸ் ஆக இருக்கட்டும், ரியோ க்ரீம் ஹவுஸ் ஆக இருக்கட்டும், இந்த மாதிரி பல லக்ஸுரிய லைஃப் ரோலெக்ஸ் கொட்டேலாக இருக்கட்டும், ரோலெக்ஸ் பிரியாணியாக இருக்கட்டும், இது எல்லாத்தையும் வந்து எங்களுக்கு அறிமுகப்படுத்தினவன் தர்மலிங்கம் தர்ஷன். இந்த நட்பு அப்படின்னு சொன்னதும் அவனோட வீடு ஞாபகம் வரும். பொருட்களை எல்லாம் எப்படி அழகாக வைத்திருக்கலாம், வந்தோரை எல்லாம் இப்படித்தான் வரவேற்கணும் அப்படிங்கிறதெல்லாம் எந்த பந்தாவும் இல்லாமல் சாதாரணமாக சகஜமாக ஒரு மிகப்பெரிய கோடீஸ்வரனோட மகன் வந்து நம்ம கூட படிச்சிருக்கிறான். இது மாதிரி உங்கள் பலருக்கும் உங்களுடைய உற்ற நண்பர்களுடைய நினைவுகள், வாழ்க்கையில் நாங்கள் கடந்து வந்த பலருடைய முகங்கள், இந்த மாதிரி ஒரு பதிவை கேட்குறப்போ ஞாபகம் பெறும். அன்புக்கினிய உறவுகள் அனைவருக்கும் உங்கள் அன்பு தோழன் கமலேஷின் வணக்கம். நான் தாங்க உங்க கமலேஷ். உலக தமிழ் வானொலிகள் அனைத்தும் உங்கள் உள்ளங்கையில், 400 மேற்பட்ட தமிழ் வானொலிகளை உங்க மொபைல்ல ஸ்மார்ட்டா கேட்டுமாலாம் இப்பவே டவுன்லோட் செய்து கொள்ளுங்க. சவுத் ரேடியோஸ் டிஸ்கிரிப்ஷன்ல வந்து லிங்க் கொடுத்திருக்கு. எஸ் ராமகிருஷ்ணன் அமெரிக்காவில் இருந்து. ஒரு மனிதனால எத்தனை பேரை கமலேஷ் நினைவில் வைத்திருக்க முடியும்? 4 பேர் சந்தித்துக் கொள்றப்போ நினைவில் 400 பேர் பகிர்ந்து கொள்ளப்படுகிறார்கள். நினைவு கொள்ளுதல் நாம் விரும்பி உருவாவதை விட நட்பின் வழியாகத்தானே உருவாகி கொள்வது அப்படின்னு சொல்லலாம். சின்னஞ்சிறுவர்கள் நேற்று நடந்ததை இன்று மறந்து விடுகிறார்கள். பல நாட்கள் கமலேஷ் என்னோட பையன் நேற்று நான் என்ன செய்து கொண்டிருந்தேன் அப்படின்னு தூங்கி எழுந்து கேட்குறான். ஒவ்வொரு வகுப்பாக என்னோட படித்தவர்களோட பெயர்கள் முகங்களை நினைவில் கொண்டு வர முயற்சித்தேன். 5 வகுப்பு வர படித்தவர்களின் 1-2 பெயர்கள் மட்டும் நினைவில் நிற்கிறது கமலேஷ். கல்லூரியில் படித்தவர்கள் ஓரளவு நினைவில் இருக்கிறார்கள், ஆனால் முகம் நினைவுக்கு வரவில்லை. என்னோடு படிக்காத ஆனால் அதே தெருவில் வசித்த பெரிய பையன்கள், அருகாம வீட்டுக்காரர்கள், விடுமுறைக்கு ஊருக்கு வந்த நண்பர்கள், வழிப்பயணத்தில் சந்தித்தவர்கள், இப்படி எல்லாரும் நினைவில் இருக்கிறார்கள். கமலேஷ், எங்களுடைய ஸ்கூல் டைமில் வந்து தினகரன் அப்படிங்கிற ஒரு பையன் ஒரே ஒரு தரம் பம்பாயிலிருந்து எங்களோட விடுமுறைக்கு வந்திருந்தான். அவனோட தாத்தா பாட்டி வீடு நடுத்தருவில் இருந்துச்சு. அப்போ எனக்கு 12 வயசு இருக்கும். அந்த பையனோட 1 பழகியிருப்பேன், அவ்வளவுதான். ஆனால் அவனோட முகம், அவன் அணிந்திருந்த காலணி மற்றும் ட்ரௌசர் சட்டை இதெல்லாம் அப்படியே மனதில் அழியாமல் இருக்கு. அவன் தினசரி மாலை நேரம் விளையாட வருவதற்கு முன்பு முகம் கழுவி பவுடர் போட்டுக்கிட்டு வருவான். அது ரெமி பவுடர் வாசனையாக இருக்கும். தலையை அழகாக சீவியிருப்பான். கவனமாக தலை சீவும் சிறுவர்கள் அரிதாகவே இருக்கிறார்கள் அந்த காலத்தில். இவன் அந்த ரகம். அவனோட நட பேச்சு சிரிப்பு அத்தனையிலும் பாந்தம் இருந்தது. எங்கள் ஊரில் விமானத்தை அருகில் பார்த்தவர்கள் மிக குறைவு. தினகரன் விமானத்தை அருகில் பார்த்திருக்கிறான். இதை பற்றி அவனால் விளக்கமாக சொல்லவும் முடிந்தது. தினகரன் கப்பலில் போயிருக்கிறான். தினகரன் ஊரில் நிறைய சினிமா தியேட்டர்கள் இருந்திருக்கு. இவன் சொந்தமாக ஒரு பஸ் வச்சிருக்கிறான். இப்படி ஒரு நாளைக்குள்ள அவனை பற்றி நிறைய தெரிந்து கொண்டேன். சாக்லேட்டை சுவைத்து கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிட வேணும் அப்படின்னு கூட கற்றுக் கொடுத்தவனும் அவன் தான். அதுவரை நாங்கள் கடையில் சாக்லேட் வாங்கி பேப்பரை பிரித்த மறு நிமிஷம் கடமுடவனை மென்று தின்று விடுவான். அவன் அப்படி இல்லை. அதை பிரித்து நாவில் வைத்து மெல்ல சப்பி அதன் ருசி நாக்கெங்கும் படர விட்டு அந்த தித்திப்பை உணர்ந்தபடி சாப்பிடுவான். அப்படி சாப்பிட கமலேஷ் எனக்கு பொறுமை கிடையாது. அதை விட அப்படி செய்கிறது சாக்லேட்டை அவமானப்படுத்துவது அப்படின்னு நினைப்பு வர இணைந்திருக்கிறோம். நினைவழியா நாட்களோடு ராமகிருஷ்ணனுடைய அன்பு மடலோடு இணைந்திருக்கிறோம். கமலேஷ், இந்த தினகரன் பாம்பேயில் இருந்து ஒரு ரப்பர் பாலும் மவுத் ஓகனும் வாங்கி வந்திருந்தான். படையப்பா படத்தில் வர்ற மாதிரி அவன் ட்ரௌசர் பாக்கெட்டில் இந்த ரெண்டும் இருக்கு. அவன் உறக்க கத்தி கோபப்பட்டு நான் கண்டதே இல்லை. 2 விளையாடி முடிந்து வீடு திரும்புறப்போ அவன் தலைமயிரில் ஒன்று கூட கலைந்திருக்காது. உடலில் சிறு தூசி ஒட்டி இருக்காது. குளித்து திரும்பியவனோட புத்துணர்ச்சி போலவே இருக்கும். அது எப்படி அப்படின்னு எங்களுக்கு தெரியாது. அது எங்களுக்கு புரியவும் இல்லை. அவனை அறியாமல் 1-2 ஹிந்தி வார்த்தைகள் பேசுகிறப்போ வந்துவிடும். அதற்காக அவனை எல்லாம் நாங்கள் கேலி செய்வோம். அவனுக்கு மரம் ஏற தெரியாது, நீச்சல் தெரியாது. எங்களை எல்லாம் கிராமத்தில் வேடிக்கை பார்த்தபடி இருப்பான்.
ஒரு வார காலம் முடிந்து அவன் பாம்பே போக கிளம்பிய நாளில் எங்களிடம் வந்து அடுத்த வருஷம் ஊருக்கு வருகிறன் விளையாடலாம் அப்படின்னா, அவன் ஊருக்கு போகிறப்போ ரப்பர் பந்து எங்களிடம் தந்து விட்டு போவான் அப்படின்னு எதிர்பார்த்தேன். அவன் அப்படி நடந்து கொள்ளவில்லை கமலேஷ். இதால அவன் போனால் நமக்கு என்ன அப்படின்னு கொஞ்சம் கோபப்பட்டான். அதுக்கப்புறமாக அவன் மீண்டும் நம்ம ஊருக்கு வரவே இல்லை. ஏன் வரல, என்ன ஆனான் அப்படின்னு நாங்களும் விசாரிக்கல. தினகரனோட தாத்தா இறந்து போன போது அவன் வருவான் அப்படின்னு எதிர்பார்த்தம். அப்பவும் அவனும் அவனோட அம்மா அப்பா மட்டுமே வந்திருந்தார்கள். 12 வயசுல 5 நாட்கள் பழகிய ஒருவனோட முகம் ஏன் இன்னைக்கு வரைக்கும் மறந்து போகாமல் நினைவழியாம இருக்குது அப்படிங்கிறது கேள்வி கமலேஷ். இப்ப அவன் எப்படி இருப்பான், என்ன செய்து கொண்டிருப்பான் அப்படிங்கிற என்ன நினைப்புல இருப்பானோ, ஒருவேளை அவனை சந்திக்க நேர்ந்தால் கூட என் மனதில் உள்ள சிறுவனாக அவன் இருக்க மாட்டானா இல்லையா? ஏன் இவனை மனது இத்தனை வருஷமா நினைவில் தேக்கி வச்சு கொண்டே இருக்கிறது? இப்படி கேள்விகள் வந்து போகும். சின்ன வயசுல பார்த்த பலரது பெயர்கள் நினைவில் இருக்கும், முகம் மறந்து போயிடும். சமகாலத்தில் சந்திக்கிற பலரோட முகம் நினைவில் இருக்கும், பெயர் மறந்து போய்விடும். சந்திக்கவே இயலாத சென்ற நூற்றாண்டின் எழுத்தாளர்கள், இசைக்கலைஞர்கள், சாகச பயணிகள் ரொம்பவும் தெரிந்த அடுத்த வீட்டுக்காரரை போல நினைவில் இருக்கிறார்கள் கமலேஷ். சின்ன வயசில் எங்கள் ஊரில் இருந்த தபால்காரரை எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவரோட நினைவில் மொத்த ஊரும் அதன் மனிதர்களும் இருந்தார்கள். யார் வீட்டிற்கு யாரோட கடிதம் யார் எழுதியிருக்கிறார்கள், அவர்கள் எந்த வழியில் உறவு என்றெல்லாம் தெரிந்து வைத்திருப்பார். இறந்து போனவர்களை கூட அவர் மறப்பதே இல்லை. முகவரி தேடி அலைபவர் அவரிடம் சென்றால் துல்லியமாக சொல்லி அனுப்புவார். கமலேஷ், இந்த சின்ன வயசில் ஊருக்குள்ளே பாத்திரம் விற்க வருபவர், ஈயம் பூசுகிறவர், ஐஸ் விற்பவர், ஜோசியக்காரர், சாண பிடிக்க வருபவர், பானை விற்பவர் என அத்தனை பேரின் பெயரையும் ஊரையும் தெரிந்து வைத்திருப்பார் தங்களுடைய தபால்காரர். யார் எந்த நாளில் எத்தனை மணிக்கு வந்தார்கள் என்பது துல்லியமாக நினைவில் இருக்கு. இவரை போல நினைவாற்றல் கொள்ள வேணும் அப்படின்னு நான் கூட ஆசைப்பட்டிருக்கிறேன். இவ்வளவு நினைவில் வைத்திருந்த தபால்காரரோட ஒரே மறதி தன்னோட சைக்கிளை எங்கே வைத்தேன் என்பது. தினமும் அதை எங்காவது நிறுத்தி விட்டு தேடி அலைவதை கண்டிருக்கிறேன். ஆண்களை விட கமலேஷ் பெண்களே அதிகம் நினைவு வைத்துக் கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னு ஒரு ஆய்வு சொல்கிறது. 10 வருஷத்துக்கு முன்பதாக ஒரு திருமண வீட்டில் அருகாமையில் இருந்த பெண் என்ன நிறத்தில் புடவை கட்டியிருந்தால், என்ன நகை அணிந்திருந்தால், சாப்பாட்டில் என்ன கூட்டு செய்திருந்தார்கள், யார் யார் வந்திருந்தார்கள் என்று பெண்கள் பலருக்கும் எளிதாக நினைவில் இருக்கிறது. அதுதான் பலமும் பலவீனமும் போலும். மறப்பதென்பது பல நேரங்களில் தேவையான ஒன்றாக உள்ளது. எத்தனையோ நிகழ்வுகளை, கசப்பான அனுபவங்களை மறந்து போகிறேன். ஆனாலும் சின்ன வயசு நினைவுகள் அழியா கோலங்களாக மனதுக்குள்ள நினைவழியா நாட்களாக இருப்பது தவிர்க்க முடியாததாகிறது. இந்த நினைவுகளையும் மீட்ட எனக்கும் ஒரு வாய்ப்பு வழங்கிய கமலேஷ், உங்களுக்கு நன்றிகள். அன்போடு ராமகிருஷ்ணன் என்று சொல்லியிருக்கிறார். நன்றி அன்புக்குரிய நேரே. இணைந்திருந்தோம் இதுவரை நேரமும் நினைவழியா நாட்கள். இது மாதிரி உங்களோட வாழ்க்கையில பல சுவாரஸ்யமான சம்பவங்கள் இடம்பெற்றிருக்கும், கண்டிப்பாக எழுதி அனுப்புங்க info@southradios.com. நிச்சயமாக இணைத்து கொள்ள அன்போடு காத்திருக்கிறேன். என்றென்றும் அன்போடு கனிவன்புடன் உங்கள் அன்பு தோழன் கமலேஷ். நன்றி, வணக்கம், அன்பு உறவுகளே.